வெல்கம் டு மூமாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃப்ராக் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து இது வரைக்கும் தான் ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் ஃப்ராக் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டைப் ஃப்ராக் வந்து நீங்கள் ரொம்ப யூனிக்காக வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப் விட்டால் கூட உங்களுக்கு மாறிட்டு திருப்பி தையல் பிரிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இதுக்கு என்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னா, ஒயிட் கலர், ப்யூர் ஒயிட் காட்டன் கிளாத் வந்து 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு லைனிங் கிளாத்தாக 1 மீட்டர் போதும். 1 மீட்டர் ப்யூர் ஒயிட் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டை டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 மீட்டர் போதும். 1/2 மீட்டர் உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர்னால் நல்ல டார்க் பிங்காக எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பிங்க் தான் கிடச்சிது. ஆனால் உங்களுக்கு டார்க் பிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்ட்ராபெரி பிங்க் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் மெட்டீரியல்லாம் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ ரிச்சாக காஸ்ட்லியாக நல்ல திறமா மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆனால் ஈஸி மெத்தட் ஈஸி, பட் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சாயம் போகக்கூடாது. ஏன்னா இந்த கலர் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸு, டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ் கலர் கொடுக்குறோம். பார்க்க ஒரு வாட்டி போட்டுட்டு குப்பையில் போடக்கூடாது, உங்கள் எஃபர்ட் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் சாயம் போகாத மாதிரி கிளாத் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. பிங்க்கு, அப்புறம் இது 1/2 மீட்டர். அதே மாதிரி இந்த கிளாத்து ஒயிட் கலர், இது மாதிரி ஒயிட் டாட்ஸ் போட்ட பிளாக் கலர் காட்டன் மெட்டீரியல் கிடைக்கும். இது எல்லாமே வந்து கடையில் போய் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக ஏதாவது கலர்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணாலே, இந்த டாட்டட் கிடைக்கலன்னா பிளெயின் பிளாக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிங்க் கிடைக்கலன்னா ரெட் எடுத்துக்கோங்க. இந்த கான்ட்ராஸ்ட் நீங்கள் போட்டாலே அந்த லுக்கு, ஃபினிஷிங் அதே லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து இந்த டாட்டட் கிளாத் வந்து 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ், இவ்வளோ தான் தேவை. ஸோ எப்படி கட்டிங் மெஷர்மெண்ட்ன்றது இப்போ 2 இன்ச் உங்களுக்கு இந்த பிளாக் கலர் இந்த கிளாத்தில் வந்து 2 இன்ச் உங்களுக்கு விட்டும். லென்த் வந்து நீங்கள் 1/2 மீட்டர் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த 1/2 மீட்டர் எவ்வளோ நீட்டத்துக்கு இருந்தாலும் அவ்வளோ நீட்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இன்ச் விட்த் அவ்வளோதான். அது ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு 2 கிளாத் மட்டும், ரெண்டு பிட்டு வந்து 2 இன்ச் விட்த், 7 இன்ச் லென்த். இந்த ரெண்டு பிட்டு இப்படி இருக்கணும். இந்த பட்டை துணிக்கு மேலே வந்து ஷோல்டருக்கு, மற்ற எல்லாமே வந்து நீட்ட நீட்டமாக இதே மாதிரி 2 இன்ச் விட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த 1/2 மீட்டர் துணி ஃபுல்லாகவே 2 இன்ச் விட்டுக்கிறோம், நம்ம ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது செகண்ட் வந்து பிங்க் கலர் கிளாத். பிங்க் கலர் கிளாத் வந்து உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க. பிங்க் கலர் கிளாத் நான் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். 2.5 இன்ச் இந்த விட்த் வந்து 2.5 இன்ச். 2.5 இன்ச் விட்த்தும் லென்த் வந்து 14 இன்ச் லென்த்துக்கும் நீங்க வந்து இந்த பிங்க் கலர் கிளாத்தை கட் பண்ண போறீங்க. 2.5 லென்த் பார்த்துக்கோங்க. ஃபோர்டீன் இன்ச் இப்போ வந்து இது வந்து 2 கிளாத் இருக்குது, ரெண்டு கிளாத் இருக்குது. 2.5 விட்த்தும் லென்த்து 14 வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே 14 இன்ச் வச்சு 2 இன்ச் விட்த்துக்கு, அதே மாதிரி 14 இன்ச் லென்த்துக்கு நீங்கள் இன்னொரு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து 2 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாடி பார்ட்டுக்கு வந்து, பாடி பார்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிட் நமக்கு தேவை. ரெக்டாங்கிள் கட் பண்ணிக்கணும். இது வந்து 2 கிளாத் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத் இருக்குது. துணியை இப்படி 2 மடிச்சுட்டு மேலே கிளாத்தோட ஓரம் பார்ட்டில் நான் கட் பண்ணியே வச்சுட்டேன். இல்லை நீங்கள் துணி மடிச்சுட்டு மேலே உள்ள பார்ட்டோ கீழே உள்ள பார்ட்டோ இதே மாதிரி கட் பண்ணால் கூட ஓகே, ஜஸ்ட் ரெக்டாங்கிள் அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச் தான் பாப்பாவுக்கு தேவை. ஸோ நம்ம 12 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக இது சீம் அலவன்ஸ்க்காக நம்ம தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதனால உங்களுக்கு தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 14 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 14 இன்ச் இருக்கிற மாதிரி உங்களுக்கு விட்த் வந்து 14 இன்ச்சும், லென்த் என்னன்னா உங்களுக்கு
விட்த் வந்து 14 இன்ச். இப்போ இந்த விட்த் வந்து உங்களுக்கு 14 இன்ச் இருக்கணும். அதாவது 14 இன்ச் இப்போ நம்ம மடக்கிட்டோம், மடிச்சிட்டனால இது வந்து உங்களுக்கு மடிச்சனால இது 7 இன்ச் இருக்கணும். அப்ப 7 இன்ச்சுக்கு உங்களுக்கு இந்த லென்த்தும் ஒரு பக்கமும், ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு 6 இன்ச் இருக்கணும். அப்ப 6 இன்ச் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவோ கம்மி ஜாஸ்தியானா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க தையலோட இதை பொறுத்துதான். இப்போ நீங்க வந்து தைக்கும் போது நான் 1/2 மீட்டர் கரெக்டா நான் தைப்பேன், 1/2 இன்ச் கரெக்டா தைப்பேனா ஓகே, அப்போ 1/2 இன்ச் தான் தைப்பேனா அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள், சப்போஸ் இந்த ரெக்டாங்கிள் நம்ம வெட்டிட்டோம், இந்த ரெக்டாங்கிள் வெட்டிட்ட அப்புறம் இந்த லாஸ்ட் 1.5 இன்ச் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1.5 இன்ச் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் போயிடும். ஸோ போயிட்ட அப்புறம் இப்படி இருக்கும் உங்களுக்கு ஷேப். இதுதான் வந்து உங்களோட ஃப்ரண்டோட செஸ்ட், பாப்பாவோட ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் வந்து இது பேக் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நீங்க ஒரு துணியில வச்சு பேக் கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு துணியில வைங்க. பேக் வந்து உங்களுக்கு ஓப்பனா கட் ஆகும், இந்த மாதிரி ஜாயிண்ட் பீஸா இருக்காது. பேக் பாத்துக்கோங்க. இதே ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே ஃபுல்லா வச்சுக்கோங்க. இந்த சைடு மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, கட் பார்ட் இருக்கக்கூடாது, ஜாயிண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் பார்ட்டோட சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் இப்படி விட்டு 1/2 இன்ச் கிட்ட நம்ம விட்டுறோம். இது வந்து ஜிப்பு போடுறதுக்காக 1/2 இன்ச் விட்டு தள்ளி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரியா. இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் பீஸ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணது பேக் பீஸ் ஆயிரும். செஸ்ட் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கீழே ஸ்கர்ட்டு, ஸ்கர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். உங்களோட இது ஃபுல் நிறைய இருக்கணும்னா உங்களுக்கு இது நான் எடுத்துருக்க லென்த் இது பார்க்கலாம். எனக்கு வந்து நான் வந்து 29 அதாவது கிட்டத்தட்ட 58 கிட்ட எடுத்திருக்கேன். எனக்கு வந்து லென்த் கிளாத் எவ்வளோ இருக்கோ எடுத்துட்டேன் நான், அவ்வளோ ஃப்ரில்ஸ் எனக்கு ஜாஸ்தி வரும். ஸோ எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்குதுன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு கீழே ஸ்கர்ட் பார்ட் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நான் 58 கிட்ட நான் கீழே எடுத்திருக்கேன். 58 கிட்ட லென்த் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே, நான் எடுத்த லென்த்துக்கே நீங்கள் போங்க. 58 or 60 எடுத்துக்கோங்க. இந்த விட் இங்கே பாருங்க, மேலேருந்து கீழே ஹைட் எவ்வளோ எடுத்துக்கோன்னா 14 எடுத்திருக்கிறேன். ஹைட் வந்து 14 எடுத்திருக்கேன். இந்த இந்த ட்ரெஸ் வந்து 2-4 இயர்ஸ் போடலாம். 14 எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களோட ஸ்கர்ட் பார்ட்டு. ஸ்கர்ட்டுக்கு கீழே நம்ம வந்து திருப்பி இன்னொரு ஃப்ரில் வரும். அந்த ஃப்ரில் பார்ட் என்னென்னா அந்த ஃப்ரில் பார்ட் வந்து இது எல்லாமே வந்து நான் தையலோட சேர்த்து எடுத்திருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ராவே தையல் விடுவேன். 1/2 இன்ச் நான் விடும்போது, நான் எக்ஸ்ட்ரா விடும்போது உங்களுக்கு அதுக்கு லென்த்து குறையும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட இதுக்காக நீங்கள் தையல் நான் கம்மியாக விடுவேன் தைக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1 இன்ச் கூட வந்து இந்த லென்த்தில் குறைச்சிக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து 5 இன்ச். 5 இன்ச் எடுத்திருக்கேன் விட்த்துலேயும். 5 இன்ச் விட்த்து நல்லா நோட் பண்ணுங்கள். 5 இன்ச் விட்த்து 35 இருக்குது, அதாவது 70 லென்த்தில் வந்து நான் கீழே ஃப்ரில்லுக்காக எடுத்திருக்கேன். கீழே இன்னொரு பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட இது. லைனிங் துணியை பொறுத்தவரை என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் மேலே செஸ்ட் பார்ட் கொடுத்துக்கோங்க இல்லையா, செஸ்ட் பார்ட்டை அப்படியே போட்டு துணியில் மார்க் பண்ணி லைனிங்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மீதி எவ்வளோ வருதோ அதை வந்து இதே அளவுக்கு, இதுக்கு குறைஞ்சா கூட பரவாயில்ல, இதே ஹைட் அண்ட் லென்த்து இருந்தாலும் சரி அதோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உள்ள லைனிங்க்கு நம்ம உள்ளே கொடுக்கறதுக்காக, இதுனா இது ஒயிட் கிளாத்து நம்ம ரிச்சாக ஒரு லுக்கு வேணும்னா கம்பல்சரி லைனிங் நீங்கள் போடணும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ லைனிங் வந்து நீங்கள் தச்சு தனியாக எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பீசஸ்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்ட் போகலாம். பீசஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்டிச்சிங் பார்ட் போகலாம். இப்போ இந்த துணியில் வந்து நம்ம 2 இன்ச் and 2.5 இன்ச் விட்த்தில் வந்து நம்ம லென்த் பட்டையாக எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா அந்த 1/2 மீட்டர் துணியில்
சர்க்கிள் சர்க்கிள்லாம் வந்து ஒரு 10 சர்க்கிள்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த கட் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ நான் அதை இது பண்ணல, அது வந்து ஃப்ளார் மேக்கிங்காக ட்ரெஸ்லேயே வந்து ட்ரெஸ் ஃபேப்ரிக் ஃப்ளார் பண்ணணும். அந்த அட்டாச்மெண்ட் தான் இதில் ஒரு பெஸ்ட் அட்டாச்மெண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக் முடிச்சிட்ட அப்புறம் இந்த ஃப்ளார் அட்டாச்மெண்ட்டை தனியாக எப்படி செய்யணுன்றது அப்போ கட்டிங் நான் காட்டிக்கிறேன். இப்போதைக்கு இந்த கட்டிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லாமே கான்ட்ராஸ்ட் கிளாத்து. பிளாக் கிளாத் நீங்கள் எடுத்தாலும் சரி, பிங்க் எடுத்தாலும் சரி, எந்த கிளாத்தும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாத் ஒரு மெட்டீரியலோட சாயம் வந்து இன்னொரு மெட்டீரியலில் ஒட்டக்கூடாது. ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா, ஒவ்வொரு கிளாத்தும் தைக்கும் போது, இப்போ நீங்கள் பிங்க் தைக்க போகிறீங்கன்னா பிங்க் கலர் நூல் போட்டு தையுங்க. அதே மாதிரி ஒயிட், உங்களுக்கு ஒயிட்டில் தான் அந்த தையல் தெரிய போகுதுன்னா ஒயிட் கலர் நூல் போடுங்க. பாபினில் மாற்றணுமா மேலே மாற்றணுமான்னு கரெக்டாக நூல் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும்.